இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். இந்த நாள் நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு தீர்மானம் எடுக்க வேண்டும். என்ன தீர்மானம் எடுக்க வேண்டும்? ஆவிக்குரிய ஜீவிதத்திலே நாம் வளர்ந்து வளர்ந்து நாம் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து அநேகர்களை கிறிஸ்துக்கு நேராக வழிநடத்த நம்மை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி நம்மை சீர்படுத்த வேண்டுமேயானால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நம்முடைய பங்கு என்ன? நல்ல தீர்மானங்கள் எடுக்க வேண்டிய பங்கு நம்முடைய கரத்திலே ஆண்டவர் தந்திருக்கிறார். தானியேலின் புஸ்தகம் 1:8 தானியேல் ஒரு தீர்மானம் எடுத்ததாக நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. அருமையானவர்களே, போஜனத்தினாலும் திராட்சை ரசத்தினாலும் தன் சரீரத்தை தீட்டுப்படுத்த கூடாது என்று தீர்மானம் எடுத்ததாக நம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படியானால் இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற நாம் நம்முடைய சரீரத்தை தீட்டுப்படுத்தாதபடி உலகத்தால் கரைப்படுத்தாதபடி நம்மை காத்து கொள்ள எவ்வளவாய் நாம் ஜெபம் பண்ண வேண்டும், எவ்வளவாய் பரிசுத்தமாய் வாழ தீர்மானம் எடுக்க வேண்டும். அருமையானவர்களே, 2வதாக யோபு என்றதான ஒரு பக்தர், 31:1 யோபு 31:1 அந்த யோபு என்றதான பக்தரை குறித்து நாம் வேதத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது திருமணமானவர், அழகிய மனைவி, அருமையான பெண் பிள்ளைகள், அருமையான ஆண் பிள்ளைகள், இப்படி வசித்து அவர் வாழ்ந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் பலவிதமான சோதனைக்கு நேராக அவர் கடந்து சென்றாலும் 31:1 அவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை நாம் பார்க்கும் பொழுது அவர் கண்ணோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். எவ்வளவு பரிசுத்தமாக வாழ்ந்தாலும் அவருடைய வாழ்க்கையில பல சோதனைகள் கடந்து நேர்ந்தாலும் அவர் தனிப்பட்ட வாழ்க்கையிலே எவ்வளவாய் தன்னுடைய கண்ணை குறித்து ஜாக்கிரதையாய் இருந்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது இக்காலத்தில் இருக்கிற நாம் எவ்வளவு அதிகமான ஜாக்கிரதையுடையவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் மொபைல் யூஸ் பண்ணுகிறோம், இன்டர்நெட் யூஸ் பண்ணுகிறோம், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுகிறோம். அருமையானவர்களே, அநேக தீய காட்சிகளை நம்முடைய கண்கள் பார்க்க கூடாது. ஒருவேளை பார்த்து விட்டால் என்ன செய்வது என்று யோசிக்காதீர்கள். ஒரு நல்ல தீர்மானம் பண்ணுங்கள். இப்படிப்பட்டதான காட்சிகளை நான் பார்க்க மாட்டேன் என்று தீர்மானம் எடுத்தால் மாத்திரம்தான் நாம் நம்முடைய கண்களை விலக்கி கொள்ள முடியும். எவ்விதமாக யோசிப்பு அந்த பாவத்திலிருந்து தத்தி ஓடினது போல நம்முடைய கண்களை மூடிக்கொள்ள நம்முடைய கண்களை ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்ய முடியும். ஆகவே தீமையான காட்சிகளை நான் பார்க்கக்கூடாது என்று தீர்மானம் எடுக்க வேண்டும். நாம் பார்த்து விட்டு அந்த தீமையான காட்சிகளை அழித்து விடலாம் என்ற எண்ணம் நமக்கு ஒருபோது வந்துவிடக்கூடாது. ஏனென்றால் நம்முடைய உள்ளத்திலே போகிறதான எந்த ஒரு காட்சியும் நம்மாலே அதை இரேஸ் பண்ண முடியாது, அழிக்க முடியாது. ஆகவே நாம் அந்த காட்சிகள் நம்முடைய உள்ளத்திலே போவதற்கு முன்பாகவே நாம் ஜாக்கிரதையாக இருந்தால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். 3வதாக தாவீது என்றதான ஒரு பக்தர், அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே சங்கீதம் 31:1 நாவோடு கூட உடன்படிக்கை பண்ணி நாவினால் நான் பாவம் செய்யக்கூடாது என்ற ஒரு தீர்மானம் எடுத்ததாக நாம் பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலே நாவினால் பாவம் செய்யக்கூடாது. இந்த நாட்களிலே நாவினால் ஒருவேளை நாம் பெரிய பாவங்கள் ஒன்று செய்யாமல் இருக்கலாம், ஆனால் நாவினால் எத்தனை காரியங்கள், அவதூறாய் பேசுகிற காரியங்கள், மற்றவர்களை அற்பமாய் பேசுகிற காரியங்கள், மற்றவர்களை கேலி கண்டல் பண்ணுகிற காரியங்கள், மற்றவர்களுடைய பிரசங்கத்தை அற்பமாக பேசுகிற காரியங்கள், இவ்விதமாக அநேக நேரங்களிலே நம் உதடுகளினாலே நம்முடைய வாயின் வார்த்தையினாலே மற்றவர்களை துக்கப்படுத்துகிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க இந்த லெந்து நாட்களை நாம் பயன்படுத்த வேண்டும். ஆகவே இந்த லெந்து நாட்கள் மாத்திரமில்லை, வாழ்நாள் முழுவதும் இந்த உடன்படிக்கையை நாம் மீறாதபடி காத்து கொண்டால் ஒரு ஆவிக்குரிய வெற்றியுள்ள வாழ்க்கையை நாம் வாழ முடியும். தேவன் நம்மை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அப்படிப்பட்டதான அர்ப்பணிப்பின் வாழ்க்கைக்கு நேராக நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இயேசு நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆமென்.